இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டு நீங்க சீரியஸா போல அந்த அளவுக்கு சிரிக்கக்கூடிய ஒரு படம் தான். லெஜண்ட் சார் நீங்க. கிட்டத்தட்ட 28ஆம் தேதி, அதாவது போன வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படமான லெஜெண்ட் படம் வந்து சண்டே வன இன்னைக்கு வந்து எப்படி வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். மக்கள் மனசில் இந்த படம் எப்படி இருக்குன்றது ரிவ்யூ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லெஜெண்ட்னு ஒரு படம் எடுத்தாங்க ஜி. அது வந்து அவர் என்ன சொல்கிறது, படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் என்னென்னா, காசு இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த படம். தலைவனுக்கு வந்து தலைவன் ஆக்டிங் வந்து அவன் ஆக்டிங் விடுங்க ஜி, அவர் நடந்து ஒன்று வராரு ஜி. அதுக்கு வந்து அவங்க ஸ்லோ மோஷன் வச்சுருக்காங்க, அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இவர் வந்து சொன்னார், உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஒரு கேள்வியிலேருந்து கேட்டாங்க, இல்லை விஜய் சார் ரஜினி சார் அப்படின்னு. இவர் ரஜினி அப்போ கலாய்ச்சார்னு சத்தியமாக எனக்கு தெரியல, பாட்டில் நடந்தே எனக்கு தெரியுது. சூப்பர் நல்லாச்சு நல்லாச்சு பார்க்கலாம் தலை அவர் கண்டி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நல்லா நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பர் தான் ப்ரோ, வருது ஏதோ ஓரளவு ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா. ஓ நல்லா இருக்குது, போய் பாருங்க, நார்மலாக பாருங்க, ஒரு குறை மாதிரி பார்க்காதீங்க, நல்லா இருக்கு. சாமியா பேசவே இல்லை சாமியா. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைமிங்கில் போணுச்சு, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேலாம் செம்மையாக இருக்கு. படம் செம்மையாக நல்லா இந்த மாதிரி படம் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையாக ஃபஸ்ட்டு வந்து நடிகர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறது சக்ஸஸ் ஆகிறது ஃபஸ்ட் கிளாஸ் படம் சார். அருமையான படம், படம் சூப்பர், படம் படம் நல்லா வேஸ்ட்டா பார்க்காதீங்க. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, படம் சூப்பர் தலைவா. அனச்சி தவிர எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க, படம் வேறு லெவல் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு வாட்டி ப்ரோ. பெரியார் பெரியார் இந்த ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, அந்த லெவல் ப்ரோ. மாசா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கலாம். இப்போ தான் சரணா ஸ்டோர்ஸ்க்கு போக போகிறோம். இப்போ படம் பார்த்ததுனால போக போகிறோம். இன்ஸ்பிரேஷன் தான் ஃபுல்லாக. ட்ரெஸ் படம் வெறியா இருக்கு, ஒரு ட்ரெஸ் ப்ரோ, ட்ரெஸ் மட்டுமே தான் படம். ஆறு பாட்டு பயங்கரமா இருக்கு. ஏதோ பண்ணிடுறாங்க, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அதான் நச்சிக்கிறார் அது மட்டும். படம் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க தலைவன். சீனில் அப்படி காட்டிருக்கான், ஒரு ஒரு ஃப்ரேமும் செம்மையாக இருக்குது பார்க்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, வந்து தலைவர் புள்ள வந்து வாரிசு. எனக்கு தெரிஞ்சு யூனிவர்ஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். வாரிசு படம் இதுவும் ஒரு யூனிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லெஜண்ட் யூனிவர்ஸ், அந்த லெஜண்ட் யூனிவர்ஸ்னு ஒரு நினைக்கிறேன். அந்த மாதிரி படம் அட்டிமெண்ட்டாக இருக்குது. ஃபைட்டெலாம் என்ன அப்படி ஸ்டென்ட் செம்மையாக பண்ணிருக்காருங்க. ரஜினிகாந்த் நடா என்ன பாருங்க, அவரை மாதிரி நடக்க முடியாது, யாரும் மிமிக்கு கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்படிப்பட்டிருக்காரு, வேற லெவலில் இருக்குது படம். அப்படி சும்மா வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நீங்கள், அப்படி இருக்குது படம். வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். எந்திரன் போய் நடக்கிறார், எந்திரன் போய் நடக்கிறாரு, ரொம்பவே நடக்கிறார். வேற லெவல் ஸ்டைல்லாம் போய் பாருங்கண்ணா நீங்கள், செம்மையாக இருண்ணா. அவர் நல்ல முயற்சி, அவர் கண்டிப்பாக பார்க்கலாம்ல. ஒரு ஸ்டோரி இருக்குது படத்தில், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது யாரா கண்டிப்பாக சயின்டிஸ்ட் யாராக நம்ம முயற்சி பண்ணாங்கன்னா தமிழ் நல்ல முறையில் போவோம், பார்க்கலாம் ப்ரோ. ஆ படம் வேறு லெவல் தலைவா. அத்தை ஆமாம், அத்தை தளபதி நம்ம தலைவர் தான். வேற லெவல். ஆமாம் தளபதி தளபதி இப்போ தானே கிரியேட் ஆகிறாரு, அதனால தளபதி. எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கலையா என்ன, எதுக்கு வந்தீங்க பாதிலையா ப்ரோ? அவர் நடிச்சது ஒன்றுமே சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. எமோஷனலும் ஒன்று பண்ணார் ப்ரோ அல்டிமேட், அதுவே ஏந்து வந்துட்டேன். டான்ஸுன்னு ஒன்று ஆடுறாரு, எதுக்கு ஆடுறாரு தெரில, அவ்வளோதான். வெறும் ரஜினி சார் அப்படியே இமினேட் பண்ணி நடந்து மட்டுமே அவர் வச்சுருக்காரு. ஆனால் சீரியஸாக வந்து ஜி, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இப்படி ஒரு படமாக வந்து, அவர் 10 வருஷம் முன்னாடி இருந்து ராஜாவாக இருந்த மனுஷன், சரி விடுங்க டைம் தான் இல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இதில் வந்து நீங்கள் வந்தீங்க படத்துக்கு? ஃபன் பண்ணுறோன்னு வந்தோம், ஃபன் பண்ணிட்டோம், வந்துட்டோம் கிளம்பிட்டு. என்ன பாதியில் வந்துட்டீங்களா எப்படி? பாதியிலன்னு இல்லை, பாதியிலன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தேன், அதில் இன்டர்மிஷன் சீன் வந்து விடுங்க, நான் சொல்ல விரும்பல. நல்லா டைப் பண்ணியிருக்காரு, பண்ணலாம். அதனால் எனக்கு பிடிக்கல பேசிக்காக. ஸோ நான் வந்து பாட்டு உக்கார முடியல, அதனால இருந்து வந்துட்டேன் ஜி. பாதியில் போகிறீங்களா? இன்னும் இருக்கேன். பொண்ணு தேவையில்லை, இதோட முடிஞ்சிருச்சு, தாங்க முடியல எங்களால், வந்தாச்சு. ட்ரை தான் அவருக்கு, அவருக்கு இருக்கே அவர் பண்ணுறாரு, அவர் சொல்கிறதே அது, அவங்க பிடிச்சா பாருங்க இல்லைன்னா போயிடுங்கன்றாரு. எனக்கு பிடிக்கல பேசிக்காக, நான் வந்துட்டேன், அவ்வளோதான் காச்சு.
ரெக்கமெண்ட் எப்படி பண்ணுவோன்னா, பசங்களோட வந்தீங்கன்னா நீங்கள் ஃபன் பண்ணிட்டு, இல்லைப்பா எனக்கு வந்து ஏதோ இந்த மாதிரி மந்த் ஃபஸ்ட்டு வீக் இது, எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு நீங்கள் சீரியஸாக போகலாம். அந்தளவுக்கு சிரிக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. லெஜண்ட் சார் நீங்கள். இவங்கெல்லாம்